வணக்கம். சட்ட முன்னர் கிடைத்த செய்தி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு, மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பிடும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் அட்டை மூலம் மலிவு விலையிலும் இலவசமாகவும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கொரோனா காரணமாக தவிக்கும் மக்களுக்கு உதவ மத்திய அரசு பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. அந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகள் மற்றும் ஆதார் கார்டு மூலமாக இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். ரேஷன் கார்டு மூலமாக இலவச உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் நிறைய பேருக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து எங்கே புகார் கொடுப்பது, யாரிடம் உதவி கேட்பது என்று பயனாளிகளுக்கு தெரிவதில்லை. ஒருவேளை மத்திய அரசின் இலவச ரேஷன் திட்டத்திற்கு நீங்கள் தகுதியுடையவராக இருந்தும் இந்த திட்டத்தில் பலனை பெற முடியவில்லை என்றால், அல்லது இலவச ரேஷன் பெறுவதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டிலிருந்தபடியே எளிதில் ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கலாம். அதன் மூலமாக இலவச ரேஷன் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். உங்களுக்கு ரேஷன் கிடைக்காத பட்சத்தில் இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக ஆன்லைனில் புகார் அளிக்கலாம். இதனை தவிர புகார் அளிப்பதற்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் செய்யலாம். மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிக்க புகாரை எழுதி உங்கள் ரேஷன் கார்டு எண்ணுடன் ரேஷன் டிப்போவின் பெயரையும் உள்ளிட வேண்டும். அவ்வகையில் புகார் கொடுப்பதற்கான இலவச எண்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா எண்ணில் புகார் பதிவு செய்ய 1967 அல்லது 1800-4255-901 என்ற எண்ணை அழைக்க வேண்டும். அப்படியும் பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் அலுவலக முகவரிக்கு சென்று புகார் அளிக்கலாம். கட்டணமில்லா சேவை எண் இல்லாமல் இன்னும் இரண்டு எண்கள் உள்ளன. அவை 04325665566, 04482859288 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இது தவிர மின்னஞ்சல் மூலமாகவும் புகார் தெரிவிக்க webadmin.tn@nic.in என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும். அதேபோல் https://nfsa.gov.in என்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் நேரடியாக புகார் கொடுக்கலாம். இந்த ஒரு தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.